சிதம்பரத்தோட இயக்கத்தில் சவுபின் சாக்கிர், ஸ்ரீநாத் பாசி, பாலு வர்கீஸ் மற்றும் பலர் நடித்த மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 22ஆம் தேதி மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சுங்க. தமிழகத்துலேயும் அந்த படம் தமிழில் டப் பண்ணாமலே மலையாளத்திலேயே ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 50 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துச்சு. சுமார் 15 கோடி செலவில் தயாரான இந்த படம் பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணி சாதனையை படைச்சிருக்குங்க. இப்போ இந்த படத்தை தெலுங்குலையும் டப்பிங் பண்ணி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர், அதாவது தெலுங்கு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லருக்கு ரசிகர்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பும் கிடச்சிருக்குங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுக்கு காரணம் குணா படத்தோட ரெஃபரன்ஸ் தாங்க. அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த கண்மணி அன்போடு காதலன் பாடல் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தோட தாக்கத்துக்கு பெரிய காரணமாகவே அமைஞ்சுது. தெலுங்கு ட்ரெய்லர்லேயும் பார்த்தீங்கன்னா குணா படத்தோட தெலுங்கு பாடலாக ரிலீஸ் ஆன கம்மணி இ பிரேமலேகா பாடலை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. எஸ்பிபி தான் குணா படத்தில் கமலுக்காக பின்னணி குரல் கொடுத்தவர். அவரோட குரலில் தெலுங்கில் மனசுலோ அர்த்தம் சேஸ்குன இது மாமூல் பிரேமம் காது அப்படின்ற வசனத்தோடு முடிகிற தெலுங்கு ட்ரெய்லரும் உணர்வு பூர்வமாகவே அமைஞ்சிருக்குங்க. தமிழில் பெற்ற வரவேற்பை இந்த படம் தெலுங்குலையும் பெறுமா அப்படின்றதுக்கு சில நாட்கள் காத்திருந்து தான் பார்க்கணும்.